தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வந்து விறகடுப்புல வந்து நம்ம இது செய்ய போறோங்க, இடியாப்பம் நான் செய்ய போறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க, செம்ம அடிபடியா இருக்கும், சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம், எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்ப இடியாப்பம் செய்ய போறோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. பச்சரிசி வந்து நான் வந்து 1/2 கிலோ பச்சரிசி வந்து நான் இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தேங்காய் பால் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா திக்கா முதல் பால் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து இடியாப்பம் புளிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம சாப்பிடலாம். இப்ப வந்து நம்ம மாவுலையும் நம்ம ஊத்தி நம்ம பிசைய போறோம். அப்ப வந்து அந்த மாவுல வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த தேங்காய் பால் வாசனம் செம்ம சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு. அதனால நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். எள்ளு வந்து நீங்க கருப்பு எள்ளுனாலும் சரி வெள்ளை எள்ளுனாலும் சரி, அதை வந்து நல்லா கொஞ்சம் அந்த அது பொரியும் பாருங்க. வானல்ல போட்ட உடனே அந்த எள்ளு வந்து பொரியும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா நுண்ணுக்கி வச்சுக்கணும். இது நம்ம இடியாப்பத்துல போட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். அடுத்தது வந்து நான் வந்து நாட்டு சக்கரை, நீங்க வெள்ளை சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை நல்லதுனால நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுடுதண்ணி, நம்ம வந்து மாவுக்கு பிசைறதுக்கு வந்து சுடுதண்ணினா தான் நம்ம அந்த புளியும் போது சாஃப்டா வரும். அதனால வந்து நான் சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து உப்பு வந்து நம்ம தேவையான அளவு, நம்ம உப்பு வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து இதுல போட்டுக்கலாம், மாவுல வந்து போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் போட்டு நல்லா கிளறி நல்லா கலக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் பாலில் வந்து சும்மா கொஞ்சம் 1 கப் தேங்காய் பால் மட்டும் இதுக்கு ஊற்றிக்கலாம். அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம ஃபஸ்ட்டு, அப்புறமேட்டுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். இப்போ சுடு தண்ணி ஊற்றிக்கலாம், போதும். இப்போ 1 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டோம், இப்போ வந்து சுடு தண்ணி ஊற்றி பிசையலாம். நல்லா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இது நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. அப்போ வந்து நல்லா நம்மளுக்கு வந்து புளியறதுக்கு நல்லா வரும் இது. இப்போ இல்லைனா கொஞ்சம் கெட்டியமாக ஆயிடுச்சுன்னா புளியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் நல்லா கச்சிதமாக கரெக்டாக சப்பாத்தி மாவு அளவுக்கு பார்த்து இது பிசையணும். இப்போ நம்மளுக்கு இதுலேயே கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கையில் நம்ம நல்லா கலக்கிக்கலாம். நம்ம வந்து இடியாப்பம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தேங்காய் பால், இந்த சக்கரை, தேங்காய் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். இதில் வந்து மாவில் வந்து சுடு தண்ணி மட்டும்தான் எல்லாம் ஊற்றி பிசைஞ்சிருப்பாங்க, யாரும் தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த தேங்காய் பால் வாசனம் செம்மையாக வருது நம்மளுக்கு. இப்போ அதை நம்ம செஞ்சு சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தேங்காய் பால் 1 கப் நீங்கள் அதிகமாக ஊற்ற வேணாம், சும்மா 1 கப் அந்த முதல் பால் மட்டும் எடுத்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் வந்து இடியாப்பம் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும், அடிபிடியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சிட்டோம் பாருங்கள். நம்ம வந்து இந்த அளவுக்கு மாவு வந்து இப்படி நல்லா கொஞ்சம் தலை தலைன்னு பிசைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து நம்ம புளியும் போது நம்மளுக்கு அந்த டைட்டாக வராது, நம்மளுக்கு வந்து அப்படியே ஈஸியாக வரும். அதனால இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்து நம்ம எப்படி இந்த இடியாப்பம் ரெடி பண்ணுறதுன்னு ஊற்றுறது சேர இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புளியறது இடியாப்பம் புளியறது எடுத்திருக்கோம். இதில் வந்து நல்ல ஆயில் வந்து நல்லா தேய்ச்சிருக்கோம். இப்போ வந்து இப்படி ஒரு உருண்டை இப்படி எடுத்து இதில் வந்து இப்படி வச்சுக்கணும். இப்போ வந்து இதை இப்படி டைட் பண்ணிடுவோம். இப்போ வந்து எப்படி புளியறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை எப்படி புளியறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது மாவு பிசைகிறதுல தான் இருக்குது இந்த சாஃப்ட்னஸ் வருது.
தேங்காய் பால் ஊற்றிருக்கிறோம். அதனால் நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள் எப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஊத்திட்டோம், முதல் தடவை வந்து புளிஞ்சு விட்டோம். இப்போ அடுத்த தட்டு வச்சு அடுத்த ஈடு ஊத்தி காட்டுறேன். சூப்பரா இருக்குங்க. தேங்காய் பால் ஊத்தி இருக்கிறதுனால செம்ம சூப்பரா அடிப்படியா அட்டகாசமா இருக்கும் இந்த இடியாப்பும். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ அடுத்தது புளியலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடியாப்பம், நம்ம இப்போ பச்சரிசி மாவுல புளியிறோம் இல்லைங்களா, இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப ஈஸி நம்மளுக்கு இது புளியிறது. எங்கள் அக்காலாம் வந்து அரிசி ஊற வச்சு அதை நைஸாக ஆட்டுவா, நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே அதை நைஸாக ஆட்டணும், அப்போ தான் அந்த புளியிறதுக்கு நல்லா வரும். அதனால் ஆட்டி அதை வந்து இந்த சந்தவம் இடியாப்பம் குழல் அவங்க வச்சுருப்பா அழகாக, அதில் வந்து புளி இட்லி ஊற்றி அந்த மாவு வந்து அதை வந்து புளிக்க வைக்க தேவையில்லை. அதை வந்து அப்படியே ஆட்டின உடனே நம்ம இட்லி மாவுலாம் புளிக்கிற மாதிரி புளிக்க வைக்க தேவையில்லை. அதை ஆட்டின உடனே வந்து இட்லி ஊற்றி அந்த இட்லியை எடுத்து அப்புறம் சந்தவம் அந்த இந்த இடியாப்பத்தை வந்து புளிவோம். புளிவா எங்கள் அக்கா, அதுக்கு வந்து இந்த எள் தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். செம்ம சூப்பராக இருக்கும். அது வந்து அது மாதிரியும் இனிப்பு சாப்பிட்டவுடனே கொஞ்சம் காரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதனால் எங்கள் அக்கா என்ன பண்ணுவோம், வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் சந்தவத்தை எடுத்து அதை நம்ம எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு நம்ம இந்த கரம் மசாலாலாம் போட்டு அதை நல்லா தாளித்து இந்த சந்தவத்தையும் எடுத்து போட்டு அது காரம் காரம் தனியாக இனிப்பு தனியாக எங்கள் அக்கா செய்வாங்க. சூப்பர் அடிபடியாக இருக்கும், அது செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து அவசரமாக நம்ம செய்கிறதுனால சட்டுன்னு செய்கிறதுக்கு வந்து இதுதான் ஈஸி. பச்சரிசி மாவை வாங்கிட்டு வந்தோமா, சுடுதண்ணியை ஊற்றினோமா, பிசைஞ்சோமா, இப்படி வந்து குழலில் ஊற்றி நம்ம புளிஞ்சு ஊட்டி எடுத்து சாப்பிட்றலாம். அது வந்து ரொம்ப வேலை, எங்கள் அக்கா அதை அப்போ செய்வா அப்படி. இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம் செய்கிறதுக்கு. இப்போ வந்து எல்லாம் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி செய்யலாம், வேலைக்கு போகிறவங்களாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ரொம்ப ஈஸி, சட்டுன்னு வேலையாயிடும். பச்சரிசி மாவு வாங்கின உடனே இப்படி ஊற்றி நல்லா நம்ம கலக்கி விட்டு நம்ம வந்து சட்டுன்னு இந்த இந்த வேலையை செஞ்சிடலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் இட்லி தோசை இது சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இடியாப்பம் வாரம் ஒன் டைம் ரெண்டு டைம் இது வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கிறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க வீட்டில், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து வெந்திருக்குதான் வெந்திருச்சான்னு நம்ம பார்க்கலாம். வெந்திருக்கும் இன்னும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருச்சு நம்மளுக்கு. இப்போ இடியாப்பம், இப்போ வந்து நம்மளுக்கு இடியாப்பம் ரெடி. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இந்த இடியாப்பத்துக்கு வந்து நான் என்னென்னலாம் போட்டு சாப்பிட்லான்றதை நான் இப்போ நான் காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் எள் வந்து நல்லா வந்து வறுத்துட்டு நல்லா தூள் பண்ணி வந்து ரொம்ப தூள் பண்ணிடக்கூடாது, சும்மா ஒன்றும் ரெண்டுமா பாருங்கள். இந்த அளவுக்கு தூள் பண்ணால் தான் நம்ம அந்த நம்ம மென்று சாப்பிடும் போது அது நம்ம பல்லில் இது ஆகும்போது செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் வந்து எள் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த இதில் வந்து இடியாப்பத்தில் இப்படி போடலாம், மலை சாரல் போல் இப்படி தூளாம். அடுத்தது வந்து தேங்காய். நான் தேங்காய் வந்து துருவின தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து நம்ம இப்படி போடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஆவியில் வேக வச்சது ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு வந்து 2 times நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வேணால் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த சுகர் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து நம்ம போட போகிறோம். நல்ல சக்கரை வந்து நல்லா நீங்கள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் இதில் வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சூப்பரான உடம்புக்கு ஹெல்த்தியான நான் இடியாப்பம் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம அட்டகாசமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆகுது செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கு. செம்ம டேஸ்ட், வேற லெவல்.